வந்து நம்மளால வைக்கல ஐஸ்வர்யாவ சூப்பரா இருக்குல்ல. ஹனிபீஸ் எல்லாம் வந்திருக்கு காலையிலேயே. இன்னைக்கு வந்து கொஞ்சம் மழைக்கு அப்புறம் கொஞ்சம் லைட்டான ஒரு வெயில் வந்திருக்கு. அதனால செடி எல்லாமே ஹாப்பியா இருக்குன்னு நினைக்கிறேன். கூட ஒரு காத்தும் சூப்பரா இருக்கு. அதே மாதிரி நம்மளோட பிங்க் க்ளவுடு ஃபுல்லா ப்ளூ பண்ணிட்டே இருக்குது. இங்கேயும் வந்து வளர்வீங்கன்னு சொல்ற மாதிரி ஒரு குட்டி ஃப்ளவர் வந்து இருக்கு. வெளியில இருக்கிற பெட்டல்ஸ் காஞ்சிருச்சு, ஆனால் தனியாக மலர்களை. ஸோ ஜஸ்ட் நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுத்தா மலர்ந்துடும். குட்டியாக இருக்குது இந்த ஃப்ளவர், பட் அழகாக இருக்குது. இந்த சென்டர் போர்ஷனே மலர்ந்துருச்சு பாருங்க, அழகாக இருக்கு. வட்டி இருக்கு. இது நம்மளோட கோல்டு ஆப்பிள் தான், தனியாகவே மலர்ந்துருக்கு கோல்டு ஆப்பிள். இங்கேயும் வந்து ஒரு பட் இருக்கு. நம்ம எப்பவுமே மலர வைக்கும் போது நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டெப் கலர் வந்து ஜாஸ்தி கிடைக்கும் பாருங்க. இதுல வந்து கலர் ஜாஸ்தியா இருக்கு. எங்க பாப்பா அங்கதான் இங்க ஓடிட்டு இருக்காங்க, பயமா இருக்கு டப்புக்குள்ள விழுந்துருவாங்களோ. ஆனா சொன்னா அவங்க வந்து பூவுக்கு நடுவில்தான் ஓடிட்டு இருக்காங்க. இருக்குல்ல நம்மளோட கிரீன் ஆப்பிள், நல்ல ஒரு கிரீன் ஷேட் வந்திருக்கு. உண்மையிலே கிரீன் ஆப்பிள் வந்து ரொம்ப அழகான ஒரு ஃப்ளவர் தான். வைட்லயே வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்குற ஒரு வெரைட்டி கிரீன் ஆப்பிள். இது வந்து ஸ்டார்டிங்லேயே இருக்கிற ஒரு வெரைட்டி தான். இதோட ஹைபிரிடைசர் கூட யாருன்னு எனக்கு தெரியல, பட் ஆனால் இப்போவுமே வந்து இந்த கிரீன் ஆப்பிளுக்கு நிறைய டிமாண்ட் இருக்கு. இதில் வந்து நம்மளுக்கு டியூபர்ஸுமே கிடைக்காது, மெயினாக இதில் ரன்னர்ஸ் தான். நானே இதில் வந்து ரன்னர் தான் வாங்கி பிளான்டிங் பண்ணேன். நாலு டைம் பிளான்டிங் பண்ணி தான் வந்திருக்குங்கிறத நான் என்னோட வீடியோவில் சொல்லியிருப்பேன். இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு வெரைட்டி. சில வெரைட்டிஸ் வந்து சென்சிட்டிவாக இருக்கும், சிலது வந்து டக்குன்னு வளரவும் செய்யும். ரொம்ப சென்சிட்டிவான ஒரு வெரைட்டி தான் நம்மளோட கிரீன் ஆப்பிள். ஆனாலும் வந்து இதோட ஃப்ளவர் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அதனாலவே நானே வந்து ஒரு மூணு நாலு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை வாங்கிட்டேன். மாதிரி இருக்கு கலர் மட்டும் கொஞ்சம் சூப்பரா இருக்கு. இப்ப கூட நம்ம வந்து பார்க்கலனாலும் நான் ஒரு நாள் பார்க்காம கூட இல்லை, டெய்லியும் பார்த்துட்டு தாக்குறேன். இங்க பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இந்த இலையை இப்ப நம்ம கட் பண்ணி தான் தூக்கி போடணும். புழு இருந்ததெல்லாம் நான் ரிமூவ் பண்ணி விட்டுட்டேன். ரெண்டு இலையில இருந்துச்சு. நம்ம அப்பா பார்த்துட்டு இல்லைன்னா அத்தனை புழு இருக்கிறதுக்கு இந்த செடி ஃபுல்லாலுமே ஓவர் நைட்லயே சாப்பிட்டு விடும். அதனால கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா நம்மளோட பிளான்ட வந்து ஸ்கிரீனிங் பண்ணணும். நான் டெய்லியுமே பாக்குறேன், இது ஈவினிங் தான் பார்க்கல, நேற்று மார்னிங் கூட இல்லை. ஆனால் ஏர்லியராக பார்க்கலன்னு நம்மளோட பிளான்டை வந்து ஸ்பாயில் பண்ணி. அடுத்தது வந்து நம்மளோட பிங்க் மிஸ்ட் தான். பிங்க் மிஸ்ட்டும் வந்து இன்னைக்கு அழகாக வந்து மலர்ந்துருக்கு. நான் இதை மலர வைக்கல, டபுள் ஷேட்ல வந்து வந்திருக்கு. இந்த கலரு ரொம்ப அழகாக இருக்கு. டபுள் ஷேட் வந்து சிங்கிள் பெட்டல். இது ரொம்ப சூப்பரான ஒரு வெரைட்டி நம்மளோட பிங்க் மிஸ்ட். அடுத்ததான்
தான் நம்ம வந்து ஹல்கோட ஃப்ளவர் வந்திருக்கு. ஆனால் சூப்பராக இருக்குது ஹல்க்கு, நல்லா ரெட்டிஷான ஒரு வெரைட்டி. இது சிங்கிள் பெட்டல் தான், ஆனாலும் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இதோட கலர் தான் இதோட அழகே, நல்லா ரெட்டிஷான ஒரு ஷேடு வந்திருக்கு நம்ம ஹல்க்குக்கு. இது வந்து இதோட ஃபர்ஸ்ட் ஃப்ளவர் தான். இன்னும் இதில் பட்டி இருக்கு, இது இன்னும் வந்து நல்லா ஹைட்டாக வளரும் நம்மளுக்கு, தனியாவே மலரவும் செய்யும். இது வந்து நம்மளோட AW7 ரெட் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி தான். இது வந்து மலர்ற மாதிரியே இருக்கு. ஆல்ரெடி நம்மளுக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் இந்த வெரைட்டி கொடுத்துருந்தது. இந்த பாட்ல ஆக்சுவலி பார்த்துட்டீங்கன்னா எனக்கு வந்து இந்த பிளான்ட் வளராமே இருந்தது. அப்புறம் வந்து நம்ம மழை தண்ணி விழுந்த உடனே இந்த பிளான்ட் வந்து அவ்வளோ சூப்பராக வளர ஆரம்பிச்சது. சில டைம் நம்மளோட பிஹெச் வந்து நல்லதா இல்ல, இதுக்கு ஃபேவரபிளா இல்லைன்னா இந்த மாதிரி பிளான்ட் வந்து வளராது நிற்கும். பட் மழை தண்ணி அசிடிக்கா இருக்கும், ஸோ அதனால அது விழுந்த உடனே அந்த பிஹெச் வந்து ஓரளவுக்கு ஓகேவாயிடுச்சுன்னா பிளான்ட் வந்து நல்ல க்ரோத் கொடுக்குது. நிறைய பிளான்ட்ஸ்ல எனக்கு அப்படி நடந்திருக்கு. ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்ம அந்த போர் வாட்டர்லாம் யூஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லாவே வந்து ஆல்கலைன் ஆயிடும் ரிப்பீட்டடா போர் வாட்டர் யூஸ் பண்ணும்போது. தேவையில்லாத ஃப்ளாட்டிங் லீவ்ஸ், நிறைய பழுத்து போன ஃப்ளாட்டிங் லீவ்ஸ் இருக்குதுன்னா நம்ம அதை ரிமூவ் பண்ணி விட்டுறலாம். இதில் வந்து சில லீவ்ஸ் நான் வந்து எடுக்காமல் வச்சுருக்கேன். அதுக்கு என்ன காரணம்னா இந்த ஃப்ளாட்டிங் லீவ் கூட தான் இந்த ஃப்ளவர் வந்திருக்கு, அதனால தான் நான் அதை வந்து எடுக்காமல் வச்சுருந்தேன். இங்கேயும் பாருங்கள் நம்மளுக்கு பட்டு வந்திருக்கு, அதனால தான் அதை எடுக்காமல் வச்சுருந்தேன். இந்த ஃப்ளவர் ஆகி முடிஞ்சிருச்சு, ஸோ நான் வந்து இதையும் போய் எடுத்துருவேன். ஏன்னா நம்ம வந்து அப்பப்போ அந்த இருக்கிற இலைகளை நம்ம ரிமூவ் பண்ணி விடலைன்னா நம்மளுக்கு வந்து அந்த தண்ணி வந்து கிடைக்காது, சாரி சன்லைட் வந்து இந்த மண்ணில் படாது. ஸோ வந்து ஃப்ளவர்ஸும் வராது, க்ரோத்தும் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ரிட்டார்ட் ஆகிடும், குறைஞ்சிரும். ஸோ அதனால அப்பப்போ நம்ம வந்து தேவையில்லாத இலைகள் வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருணும் பிளான்டில். நிறைய பேர் இன்னும் வந்து பிளான்டில் நிறைய சோலாவும் லீஸ் எல்லாம் விட்டு தான் வச்சுருக்காங்க. நம்மளோட திலனோட பட்டு தான் இது, ஆனால் இது வந்து ஹால் உளுந்துருச்சு, ஆனாலும் நான் இது இப்போ மலர வைக்கல. நாளைக்கு நம்ம மலர் வைக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஆஃபன் ஆகட்டும். இதில் இன்னும் பட்டி இருக்கு. அதே மாதிரி நம்மளோட அருணிமா இன்னைக்கு பாருங்க தனியாகவே மலர்ந்து நிற்குது, சூப்பராக அழகா இருக்குல்ல, ரொம்ப அழகா இருக்கு இந்த வெரைட்டி. நல்லா ஹைட்டா லீஃபும் வருது, நிறைய பட்டன் ஃப்ளவர்ஸ் வந்துட்டே இருக்கு. இதோட டியூபர்ஸ் வந்து நிறைய பேர் கேட்கறாங்க, பட் இது ஃப்ளவர் ஆகிட்டே இருக்கு. இங்கேயே கூட
கிடைக்கும்போது கண்டிப்பாக கொடுக்குறேன். இது ரொம்ப சூப்பரான ஒரு வெரைட்டி தான் உண்மையிலேயே. நம்ம மலர வச்சா இந்த இதழ்கள் வந்து இப்படி மலர்ந்துருக்கிற மாதிரி இருக்கும். பட் இவங்களே வந்து மலர்ந்த உடனே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு. இந்த சீட் போடுக்கும் இந்த கலருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கு. அதே மாதிரி பாருங்க நம்மளோட அகிலா. அகிலா வந்து இப்போ என் ஹைட்டே வந்துருச்சு. இது பாருங்க மலர்ற ஸ்டேஜில் இருக்கு. இது வேணா நம்ம மலர் வச்சு பார்க்கலாமா? நிறைய பேர் வந்து ரொம்ப ஏர்லியராக வந்து ஃப்ளவர்ஸ் மலர வைக்கிறாங்க, அப்படி செய்யக்கூடாது. பாருங்கள் இது இப்போ வந்து எந்த அளவுக்கு ஓப்பன் ஆகிருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா ஓப்பன் ஆன பிறகு தான் நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு சப்போர்ட் பண்ணி இதை ஓப்பன் பண்ணணும். இது வந்து நம்ம ஜஸ்ட்டு தான் இப்படி ஒரு ஸ்டாக்கு கொடுத்தாலே அப்படியே ஓப்பன் ஆகிடும். அவ்வளோதான் நம்ம செய்யணும். மித்தபடி ரொம்ப அப்படி இதே இந்த மாதிரி க்ளோஸ் ஆகியிருக்கிற பட்டே எல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு வெயில் அடித்தோடனே அது வந்து அதோட உள்ளே இருக்கிற பெட்டல்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒரு வெயிலுக்கே அது வந்து வதங்கி போயிடும். ஸோ அதனால் யாரும் அப்படி செய்யாதீங்க. அகிலா வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்குற ஒரு சூப்பரான ஒரு ப்ளூமர் தான். கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் விட்ட பிறகு ஒரு இன்டர்வல் விடுவோம். அவங்க சில நேரம் ஒரு ரெண்டு வாரத்துக்கு அசைவே இல்லாமல் இருக்கும். ஒரு எட்டு ஃப்ளவர்ஸ் வந்த பிறகு நம்ம எதுவும் செய்ய வேண்டாம். அந்த டியூபர்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு சீக்கிரமாக ஃபார்ம் பண்ணாது. அகிலா நம்ம கொஞ்சம் அது ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க போல அந்த பிளான்ட். ஸோ அதனால எதுவும் பண்ண வேண்டாம், நம்ம ஃப்ரீயாக விட்டாலே போதும். பாருங்க எந்த அளவுக்கு பெருசாக இருக்கு இந்த ஃப்ளவர். அவ்வளோதான் நம்ம வீடியோ. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட சஜஷன்ஸும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் அதெல்லாம் எனக்கு கமெண்ட்ஸில் தெரிவிப்படுத்துங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க எல்லாரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். லோட்டஸ் டியூபர்ஸ் வாங்கணும் இல்லை வாட்டர் லில்லிஸ் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் எனக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மள்கிட்ட எப்போவுமே ஒரு ரெண்டு மூணு வெரைட்டிஸோட லோட்டஸ் டியூபர்ஸும் வாட்டர் லில்லிஸ் எல்லாம் எப்போவுமே அவைலபிலிட்டி இருக்கும். Okay, thank you. Bye-bye.